ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இட்லி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இட்லி வித் சாம்பாருங்கிறது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது ஒரு லைட் ப்ளஸ் ஹெல்த்தியான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, இது எங்கள் மம்மியோட ரெசிபி, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், 3/4 கப்பு. பருப்புக்கு பதிலாக பாசிப்பயிர் ஆட் பண்ணால் கூட அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பருப்பை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 3-4 வாட்டி தண்ணியில் பருப்பை வந்து நல்லா கழுவுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்குனதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா 6-7. ஸோ இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ண மாட்டேன், அதனால் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி, 3 தக்காளி ஆட் பண்ணேன், சின்ன சின்னதாக நறுக்குனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காய் வந்து பீன்ஸும் கேரட்டும். ஸோ பீன்ஸ் வந்து 7-8, கேரட் வந்து சின்னதாக ஒன்று, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தண்ணியும் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு இன்னும் 5-6 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு விசில் வந்துச்சு. ஸோ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட காய் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, சாம்பாரை தாளிக்க வேண்டியதுதான். அடுத்தது சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோன்னு பார்த்திங்கன்னா, சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கல்பாசி ஆட் பண்ணுறேன். இந்த கல்பாசி தான் இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல மணமும் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, 3/4 கப்பு போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 பட்டை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்க காயும் பருப்பும் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, புளித்தண்ணி 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 6-7 நிமிஷம் வரையும் நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ லெட்டை ஓப்பன் பண்ணால் சாம்பார் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான், சுட சுட இட்லியோட. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.